ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை கேமிங் சேனல். இன்னைக்கு நான் என்ன கேம் பிளே விளையாட போறேன்னா கிரானி சாப்டர் 2 தான் கைஸ் விளையாட போறேன். ஓகே எந்திரிச்சு இப்போ மேலே போயிடலாம். எப்படி மேலே தான் ரெண்டு சுத்திட்டு இருக்குங்க, என்ன பண்ணுதுன்னு போய் பார்ப்போம். ஓ கிராண்ட்பா, வேர் ஆர் யூ? ஓகே, அதுக்கு முன்னாடி இதில் ஏதாச்சும் இருக்கான் செக் பண்ணிடலாம். போட் கீ தேவையில்லை, தேவையில்லாத தான் முதல்ல கிடைக்கும் கரெக்டாக. நான் இந்த மிஷினில் நல்லா தூங்குறான் பாருங்க, கிராண்ட்பா நல்லா தூங்குறான், நான் நல்லா தூங்கு தேவையே, நான் பார்த்துக்கிறேன் உங்கள் வீட்டை. ஓகே ஸோ இதை இப்போ மூவ் பண்ணிக்கலாம். கிராணி எப்பயா வந்துச்சு, சவுண்டே போடல, எப்படி கிராணி வந்துச்சு தெரியல. டே டூ, நீங்கள் ஒரு வழி பண்ணணும். கிராணி இந்த பக்கம் வந்துருச்சு, மறுபடியும் அதே மாதிரி அடிக்கலாம். ஒரு தடவை சிக்குவேன், மறாத ரசிக்க மாட்டேன். மேல போயிட்டேன், அதுலேயே கிராண்ட்பா இருக்கக்கூடாது, கிராண்ட்பா இருக்கக்கூடாது. ஓகே இல்லை இல்லை இல்லை, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். கிராண்ட்பா பயன்படுத்துறாங்களே. ஸோ இந்த கட்டையை வேற நோத்து விட்டுரும், நத்தையை நோத்து விட்டா. ஓகே கட்டிங் பிளேயர்ஸ் இருக்கு, ஸோ கட்டிங் பிளேயர்ஸ் யூஸ் ஆகுமா தெரியல, பார்க்கலாம். இருந்தாலும் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டாப்ல, யாரும் இல்லை, அந்த பக்கம் போயிடலாம். வந்து பார்த்துட்டு போகுது பாருங்க கைஸ், அடாடாடாடா என்னடா இவங்க தொல்லை தாங்க முடியல, நீங்கள் ஒளிஞ்சு போக கொஞ்ச நேரத்துக்கு. கிராண்ட்பா நல்ல வேலை பார்க்கல, பாய். ஓகே கிராண்ட்பா போயிட்டான். ஸோ இப்போ போயிட்டு நம்ம போய் உள்ள போயிடலாம். செக்யூரிட்டி கீ இருக்கு இல்லையா, அதை முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ், ஸோ அடுத்தது என்னது? ஸோ வெப்பன் கீ கிடைச்சா நல்லாயிருக்கும், வெப்பன் கீ கிடைக்க மாட்டேங்குதே. இந்த கதவை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம், இதுவும் ஒரு சேஃப்டிக்கு தான், ஓடுறதுக்கு தான் வசதியாக இருக்கும். அதை உடச்சி விட்ருவோம். ஸோ கீழே வந்து கிராணி அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கோம், அது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஈஸியாக தேடி இருக்கலாம். ஸ்டன்கன் கிடைச்சா நல்லா, ஸ்டன்கன் ஸ்டன்னு, ஓ மை காட், ஸ்டன்னுக்குன்னு கிடைக்கல, வெப்பன் கீயும் கிடைக்கல, இவங்களை எப்படி அடிக்கிறது? டோர் ஹேண்டில் வச்சது, டோர் ஹேண்டில் தேவைப்படாது. அடுத்தது இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றும் இல்லை. ஓகே ஸோ அவங்க ரெண்டு பேரும் கீழே தான் எப்படி மேக்ஸிமம் இருப்பாங்க. ஓகே ஸ்டன்கன், சூப்பர் 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 ஸ்டன்கன் கிடைச்சிருக்கு. ஸோ அதுவே போதும் இப்போதைக்கு. என்ன சவுண்டு கேட்குது? கிராணி கிராணி இல்லை. ஓகே இந்த பிக்சர் எடுத்துக்கலாம், பிக்சர் எடுத்துக்கலாமா? கிராணியை வர வச்சுக்கலாம், முதல்ல வர வச்சு மூஞ்சி உடச்சுக்கலாம். ஓகே ஏன்டா பயன்படுத்துறீங்க, இதில் ஏதாச்சும் இருதா? ஒன்றும் இல்லை. ஓகே கிராண்ட்பா போய் பாட்டு கேட்க போகிறான் பாருங்க, தெரியும் போய் பாட்டு கேட்க, அடிக்கடி மியூசிக்கில் வரும் கிராண்ட்பா, பாட்டு கேட்காம இருக்க மாட்டாரு. டேய் இசைஞானி இதா வாங்கிக்கோ, ஒரே ஸ்டெப்பு தான். ஓகே கிராண்ட்பா ரெண்டு நிமிஷத்துக்கு தொலை இல்லை, கிராணியை தான் ஷூட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்வில் இது தேவைப்படாது. ஹேண்ட்வில்லாம் இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுருக்காங்க, எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்துனா செக்யூரிட்டிக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு, அது கூட ஸ்டன்கன் கிடைச்சிருக்கு, வேறு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இது சிக்கன் பீஸ், நான் பசியாக இல்லை, அப்புறம் வரேன், பிஸியாக இருக்கு, பாய். ஓகே அடுத்தது என்ன பண்ணலாம்? ஸோ இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வச்சிடலாம், கிராணி பார்க்கல. ஓகே மேலே போயிடலாம். ஸோ மேலெலாம் கிராணி வரமாட்டாங்க, கிராணியாக இருந்தாலும் சரி கிராண்ட்பா வந்து மேலே வரமாட்டாங்க. ஸோ அதனால் மேலே இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகே இதில் எதாவது இருக்கா? காலி ஒன்றும் இல்லை. ஓகே இதோ அந்தான பக்கம் இருக்கான். ஸோ இதுதான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மூணு பிக்சர் வைக்கணும், மூணு பிக்சர் வச்சா தான் நெக்ஸ்ட் கேட் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குதா? ஏதோ ஒரு புக் இருக்கு, என்ன புக்கு? ஓகே ஹெலிகாப்டர் மேனுவல். ஸோ இது இல்லாமல் நம்மளால் ஹெலிகாப்டர் ரன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் முக்கியம், அது கிடைச்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன, இந்த ரெண்டு பிக்சர் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அது இங்கே தான் போய் ஆகணும். ஸ்டன்கன்னு ஸ்டன்கன் இருக்கு, ஸோ ஷார்ட்கன் இல்லை. ஸோ வெப்பன் கீயை தேடணும். ஆ கிராண்ட்பா 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 கிராண்ட்மா, சாரிம்மா சாரிம்மா, கீழே போயிட்டு வந்துடுறேன், பாய். ஸோ கதை ஓப்பன் பண்ணிடுறோம், கதை சாரி க்ளோஸ் பண்ணிடுவோம். பயத்தில் ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபியூஸ் ஆகுது.
இங்க யாரும் இல்ல. நல்ல வேலை காது கேட்கலை. ஓகே மேல என்னமோ மின்னிட்டு இருக்கு. டாடா ட்ராப் போட்டு போகுது பாருங்க கிழவி. ஓகே இந்த பிக்சர் எடுத்துக்கலாம். எடுத்து எடுக்க முடியல. ஓகே இந்த பிக்சர் எடுத்துட்டு போய் மேல வச்சுலாம். சார் இன்னும் ஒரே ஒரு பிக்சர் தான் தேவைப்படுது. ஸோ அதுவும் கிடைச்சிச்சுன்னா நம்ம அந்தான போயிடலாம். டருக்கு 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 சவுண்ட் மட்டும் வருது. ஓகே பேட்மேன் மாதிரியே கொடுத்துருக்காங்க பிக்சரை. ஏன் க்ளோஸ் பண்ணி பாருப்போம். ஸோ இது ஏதாச்சும் எம்டி ஜஸ்ட் எம்டி. ஓகே யாரும் இல்லைன்னு சொல்றதுக்குள்ள நீ வந்துட்டியா இருந்தா வாங்க. ஓகே ஸ்டன்கன். அடுத்து கிராண்ட்பா வந்தால் நல்லா இருக்கும். இது பூச்சி இருக்குமே அதானே கருமாந்திரம் பிடிச்ச பூச்சி. ஓகே இப்போ அந்த பூச்சிக்கு ரெஞ்ச் எடுத்துட்டு போயிட்டு ரெஞ்சை முதல்ல தேடுவோம். ரெஞ்ச் எங்க இருக்கு? இங்க இங்க வச்சிருக்கா தாத்தா போறாரு. ஓகே இங்க ஏதாச்சும் கிடைக்கும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தாத்தாவை கூட்டு கல்வா இல்லைனா வந்து நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாரு. ஏ யாரா கிராண்ட்மாவை போட்டது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஒன்னையே போட போறது தெரியாம இருந்திருக்கே. ஓகே ரெண்டு பேரும் போடாது, ரெண்டு நிமிஷத்துக்கு தொல்லை இல்லை. ஸோ இப்போ ரெஞ்சை போய் தேடுவோம். அதில் ரெஞ்ச் தான் அடுத்தது நமக்கு தேவைப்படுது. இது என்னது கிளாஸ் ஃபியூஸ். ஸோ இதுவும் ஃபியூஸும் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை எடுத்து போய் முதல்ல மேலே வச்சலாம். சார் நம்ம கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே செக்யூரிட்டி கிட்ட போய் செக்யூரிட்டி ரூம் கிட்ட போய் போட்டலாம். ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மிஷின் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் பண்ணால் ட்ரை பண்ணுறேன், பட் இது கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வெப்பன் கீ கிடைக்காததுனால இதை ஸ்டன்கனை வச்சே நம்ம போய் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே அந்த ரெட் பட்டனை உடைப்போம். ரெட் பட்டனை கரெக்டாக அடிப்போம். அடித்தாச்சு. ஓகே கதை ஓப்பன் ஆகிடும். ஸோ அடுத்ததான் வந்து கட்டிங் ஃப்ளேர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம எப்போதும் மேட்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். வெளியவே போகலன்னா ஓகே யாரும் இல்லை. ஸோ கட்டிங் பிளேஸ் எடுத்துட்டு போயிட்டு அங்க என்ன அந்த ஒரு கேட் ஓபன் பண்ண இல்லையா. ஸோ அதுல போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பயந்துட்டா டேய் கிராண்ட்பா. கிராண்ட்மா இங்க என்னடா பண்றீங்க? இப்போதான் நான் ஷூட் பண்ணேன், அதுக்குள்ளே ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. டே 3க்கு வந்துட்டோம். ஸோ அதனால் கட்டிங் பிளேஸ் எடுத்து நான் மேலே டைரக்டாக போயிடலாம். இது வந்த பாதை. ஓகே ஸோ உள்ள போய் ஏதாச்சும் கிடைக்கிறதா பார்க்கலாம். ஏதாச்சும் இம்பார்ட்டண்டாக கிடைச்சா இப்பேஜு நல்லா இருக்கும். ஏதாச்சும் க்ரௌபார் ஏதாச்சும் கிடைச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஹெலிகாப்டர் கீ கிடைச்சிருக்கு. இதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பரவாயில்ல. ஸோ இதுக்கப்புறம் கட்டிங் பிளேஸ் தேவைப்படாது, அது இங்கே போட்டுடலாம். இது கிரானைட் கிடைச்சிருக்கு. இதை எடுத்துட்டு போய் கிராண்ட்மா மண்டையிலே போடுவோம். வாங்க கைஸ் சாவுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட்மா எங்க இருக்க? கமான் கமான், உனக்காக ஒரு பரிசு இருக்கு. ஸோ கைஸ் கீழே போய் பார்ப்போம். மேலே தான் இல்லை எங்கேயும் கிராண்ட்மா. ஸோ இந்த கிராண்ட்மா மேலே செக் பண்ணியே ஆகணும், செக் பண்ணாமல் விடக்கூடாது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்கல. ஸோ லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தேன், பட் ஆனால் இதை நான் யூஸ் பண்ணல. ஓகே கிராண்ட்மா தாதா இருக்கு, இந்த வாங்கிக்கலாம். டீ சாகல கிராண்ட்மா, அந்த அண்டை மட்டும் வெடிச்சு இருக்கு. ஆனால் கிராண்ட்மாவுக்கு ஒன்றாக வாட்டர் பவர். ஓகே ஸ்டன்கனால் மட்டும் தான் அதை கொல்ல முடியும் போல. ஸ்டன்கன்னு ஷாட்கன் இது ரெண்டாம் மட்டும் தான் சாகலாம் போல. கிரானைட்லாம் ஒன்றும் பண்ணது போல. இந்த வாங்கிக்கலாம். யாருக்கிட்ட டீ கிராண்ட்மா நீ எப்படா வந்த? சரி கிராண்ட்பா எப்போ வந்தான் தெரியலையே. ஓகே டே 4 வந்தாச்சு. ஓகே இந்த கதவுக்குள்ளேஞ்சு இருந்தான்னு செக் பண்ணிடலாம். இங்கே ஒன்றும் இல்லை, உள்ளே போய் செக் பண்ணிடலாம். ஓகே இந்த ட்ராவலர் ஏதாச்சும் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இது மூடிப்போம் ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஓகே ஒன்றும் இல்லை. நகி குச்சி நகி, ஆ ஒன்று கிடைச்சிருக்கு, ரெஞ்ச் கிடைச்சிச்சு. நம்ம தேர்ந்தது பிடிச்சி சவுண்டு போட்டோமா? கிராணி சவுண்டு கேட்குது. கிராணி இருக்கியா?
இங்கே தான் இங்கே இருக்கு. ஐ கேன் ஸ்மெல் யூ. ஓகே, கீழே இருக்கா? சவுண்டு போட்டுருவோம், ஆட்டோமேட்டிக்காக வருவாப்பில், ட்ராப்பில் வந்த மாதிரி பார்ப்பில. அது இங்கே மட்டும் தான் ட்ராப் பண்ணுவாங்க, இல்லை நம்மளும் ட்ராப் போடுவோம். கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, லச்ச குழாச்சு 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 டான்ஸ் ஆடுது. ஓகே, பின்னாடி போ. ஐயோ, ஸ்டன் கன் எடுத்துப்போம், அதுக்குள்ளே கிராண்ட்பா வந்துட போகிறான். கிராண்ட்பா வரலை, நம்ம அந்த ரெஞ்ச் எடுத்துட்டு போயிட்டு வாட்டரை ட்ரை பண்ணி விட்டுரும். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்து இந்த 2 நிமிஷத்துக்கு. ஓகே, கிராண்ட்பா இல்லை, கிராண்ட்பா இல்லை, பொறுமையாக போயிட்டு பொறுமையாக போய் ஓப்பன் பண்ணிட்டதெல்லாம். ஹாய் படி, இப்போ வரேன் வரேன். ஸோ வாட்டர் ட்ரை பண்ணியாச்சு, இப்போ நம்ம மேலே போயிடலாம். கிராண்ட்பா கிராண்ட்மா எங்கே இருக்கீங்க? ஓகே, இந்த பூச்சியை போட்டு தரோம். இங்கே பூச்சி மூலையில் போய் ஒளிஞ்சிட்டு இருப்பார். நம்ம இங்கே போனால் வந்துடும், ஆவறது வருது. வா 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 வா, அடி வாங்கிறதுக்குன்னே அளவு எடுத்து செஞ்ச மாதிரி இருக்குது. இந்த வாங்கிக்கோ. போயிடுச்சு, இந்த பிக்சர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டலாம் வெளியே. ஸோ சம்டைம்ஸ் அடித்தாலும் அடிச்சிருவாங்க, அடித்ததுக்கப்புறம் அந்த பூச்சி மறுபடியும் உயிரோடு வந்துடும். அதனால் உள்ளே இருக்க க்ரௌ பாரு பிக்சர் எல்லாத்தையும் அந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணிப்போம். ஓகே, க்ரௌ பார், க்ரௌ பார், க்ரௌ பார், இதுதான் இருக்கிறதே இம்பார்ட்டன்ட். க்ரௌ பார் கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ போய் அந்த பாக்ஸஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் இம்பார்ட்டண்டாக கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே கைஸ், இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, வெப்பன் கீ, வெப்பன் கீ. ஸோ வெப்பன் கீ எடுத்து இப்போ மேலே போயிட்டு கன்னை லோட் பண்ணி வர எல்லாம் போட்டை தள்ளிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி அவங்க குறுக்க வராம இருந்தா சரிதான். ஓகே, இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு ஷார்ட்கட், நாம லோட் பண்ணிக்கலாம். வாங்க கிராண்ட்பா, கிராண்ட்மா வாங்க 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 வந்து வாங்க வாங்க. நான் மேல படல, நவுந்துட்டியா? ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகே, கிராண்ட்மா இல்லை. ஸோ இங்கே கேஸ் லைன் பார்த்தோம்ல, ஸோ அதை எடுத்துக்கலாம். கேஸ் லைனே இங்கே போட்டு வச்சுக்கலாம். எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இப்போ நம்ம மேலே ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ டீச்சர் முதல்ல ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே தான் போட்டுடலாம் எல்லாத்தையும். ஸோ எல்லாத்தையும் எல்லா திங்ஸையும் எடுத்து வந்து செக்யூரிட்டி ரூம் கிட்டே போட்டுடலாம். ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கேஸ் லைன். கேஸ் லைன் எங்கே வச்சேன்? ஆ ஓகே ஓகே, எடுத்துக்க எடுத்துக்க. ஆ ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு செக்யூரிட்டி ரூமில் போட்டலாம். ஸோ இப்போ செக்யூரிட்டி ரூமை ஓப்பன் பண்ணி இந்த பீஸ் ஆஃப் பேப்பர்லாம் மேலே வச்சிடலாம். கிளாஸ் பீஸு பார்த்து வச்சுப்போம், மறந்துடுவோம் அப்புறம். ஓகே, ஓப்பன் ஓப்பன். வழி இந்த பக்கம் இருக்கிறதா? எல்லா தடவையும் மாறி மாறியே வந்துடுறேன். ஓகே, அதனால் கேஸ் லைன் எடுத்து போயிட்டு மேலே வச்சிடலாம். எந்த பக்கம் போகிறதுனே தெரியல, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரேன், அதனால் லிட்டில் கன்ஃபியூஸ். ஸோ இங்கே போட்டுடலாம் கேஸ் லைனை. அடுத்ததாக போயிட்டு ஷார்ட்கன் எடுத்து வந்துடலாம். ஓ, ஷார்ட்கனில் இப்போ அம்மா தீர்ந்துருச்சு. ஸோ அம்மா லோட் பண்ணிக்கலாம் முதல்ல. இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ மேலே போயிடலாம். மேலே போயிட்டு அங்கே கேம் இருக்குல்ல, அதை முதல்ல ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம டாஸ்க் வந்தாச்சு. ஸோ அதை மூணுத்தையும் கரெக்டாக ஷூட் பண்ணணும். ஓ டாடா, மிஸ் ஆகிடுச்சு. டாடா, எப்படி 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 நிற்க மாட்டேங்குது. ஓகே, எப்படி இந்த வாங்கி அவங்க ரெண்டு மூணு, ஸோ மூணாவது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஓகே, ஃபைனலி காய்ஸ் ஷூட் பண்ணிட்டேன். ஸோ கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிடலாம். முதல்ல ஓப்பன் ஆகிடுச்சு கேட்டு. அட்டாடா, எங்கடா விழுந்தனா? நான் எங்க இருக்கேன்? யார் இது? அப்பா, கிராண்ட்பா வந்து தலையிலே தள்ளிட்டானே. ஸோ லாஸ்ட் டே, டே ஃபைவ். ஓகே, டே ஃபைவ் வந்தாச்சு. ஸோ இதோட முடிக்கலன்னா அவ்வளோதான், மிஷன் ஓவர் ஆகிடும். ஸோ பார்த்து விளையாடுவோம். ஓகே, இது என்னது? கிளாஸ் ஃபியூஸ். இது இல்லாமல் தான் இப்போ நம்ம கீழே விட்டுட்டோம். இதை எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா ஒரு 5 நிமிஷம் மிச்சமாக இருக்கும் நேரத்துக்கு.
ஓகே. சில நேரத்துக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டு இப்போ மேலே போயிடலாம். குறுக்க இந்த கவுசிக்கு யாரும் வராமல் இருக்கணும். ஓகே, இப்போ நம்மள்கிட்ட கேஸ் சிலிண்டர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹெலிகாப்டரில் ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஒரு வழியாக வீடியோ வந்துச்சு. ஸோ ஹெலிகாப்டர் இங்கே தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ டாப் அப் பண்ணிடலாம் நம்ம கேஸ் சிலிண்டர். ஃபில் ஆகிடுது. ஸோ அதேமாரி போட்டுக்கு இருக்க மாதிரி தான் ஃபில் ஆகும் ஃபியூவில். ஓகே, இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு ஆயில. ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் கீ, அதை எடுத்துட்டாக்க அவ்வளோதான், எஸ்கேப் முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளும் எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே, இங்கே தான் இருக்குது ஹெலிகாப்டர் கீ. ஓகே, மிஷன் முடிய போகுது, நம்மளும் கிளம்பலாம். ஹெலிகாப்டர் கீ கிடைச்சிச்சு. ஸ்டார்ட், ஐ கான் ஸ்டார்ட் இட் ஹெலிகாப்டர் கேட். ஏன்? ஓகே, ஆல் ரைட், நம்மளுக்கு டேப் கிடைச்சிச்சு. ஸோ மேலே போயிட்டு ஹெலிகாப்டரோட, அது என்ன சொல்லுவாங்க பேர் தெரியல, ஸோ ஹெலிகாப்டரோட அதாக்கே ஓட்டிடலாம். ஓட்டிட்டு எந்த கேம் பிளேவை முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஃபைனலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹெலிகாப்டர். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, ஆல்ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.